வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் செல்லாது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சில நேரங்களில் கல்வி அறிவை விட அனுபவ அறிவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். ஓய்வு பெறும் 72 எம்பிக்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இளைஞருக்கு நிபந்தனை ஜாமீன். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வார்ட்பாய்களுக்கு உதவியாக ஒரு மாதம் பணியாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது கட்டண உயர்வு. 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. டெல்லியில் பிரதமர் மத்திய அமைச்சர்களுடன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளை அடங்கிய மனுவை வழங்கினார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.